வெல்கம் டு விட்டி கார்டன் இன்னைக்கு நம்ம டேல் ஆஃப் டூ சிட்டிஸ் ரொம்ப டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் இந்த நாவலோட ஷார்ட் சம்மரி ஆல்ரெடி நம்ம சேனலில் இருக்குது வேணும்னா நீங்கள் செக் பண்ணிக்கலாம் சார்ல்ஸ் டிக்கன்ஸ் இந்த நாவலை எங்கே ஸ்டார்ட் பண்ணுறாரு அப்படின்னா நவம்பர் செவன்டீன் செவன்ட்டி ஃபைவ் ஒரு மெயில் கோச் அதாவது குதிரையெல்லாம் மனுஷங்களை ஒரு கேரேஜ் மாதிரி வச்சு எழுதிட்டு போகிற ஒரு மெயில் கோச் வேக வேகமாக போயிட்டுருக்கு அது ரொம்ப பேடான வெதர் ரொம்ப கோல்டாக இருக்கும் அந்த சமயத்தில் பாதை எல்லாமே ரொம்ப சேராக இருக்குது அந்த குதிரையால் கூட அதனால் நடக்க முடியல அதனால வெயிட்டை கம்மி பண்ணணும் அப்படின்னா ட்ராவலர்ஸ் எல்லாம் நடந்து போயிட்டுருக்காங்க இப்படி ட்ராவலர்ஸ் எல்லாம் நைட்டில் தனியாக போகிறது ரொம்ப ஆபத்தான விஷயம் ஏன்னா யாராச்சும் வந்து கொள்ளையடிச்சிட்டு போயிடுவாங்க அப்படி எல்லாரும் ஒரு மேட்டு பகுதிக்கு அடைஞ்சதுக்கப்புறம் எல்லோரும் உள்ளே ஏறுறதுக்காக போகிறாங்க எது தாப்புல ஒரு குதிரை சத்தம் கேட்குது எல்லோரும் பயப்பட ஆரம்பிச்சிடுறாங்க ஆனால் அந்த குதிரை ஓட்டிகிட்டு வர்ற ஆள் இருந்துட்டு மிஸ்டர் லாரி மிஸ்டர் லாரின்னு கத்திட்டு வர்றாரு இந்த மிஸ்டர் லாரி மிஸ்டர் ஜாவிஸ் லாரி யார் அப்படின்னா டெல்சன்ஸ் பேங்க்கில் ஒர்க் பண்ணுற ஒரு ட்ரஸ்டட் அஃபிஷியல் அவர் ரொம்ப வருஷமாக அந்த பேங்க்கில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காரு அவருக்கு ஒரு மெசேஜ் கொண்டுட்டு தான் அந்த குதிரையில் ஒரு ஆள் வர்றாரு அது யார் அப்படின்னா ஜெரி க்ரென்ச்சர் அந்த மெசேஜில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வெயிட் அட் டோவர் ஃபார் மேடம் ஆய்சல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க யாரோ ஒரு லேடி வர்றாங்க அவங்க அவங்களுக்காக டோவர்ல வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த டோவர் அப்படிங்கிற இடத்துல இருந்து தான் அந்த டோவர் பீச்சில் இருந்து தான் ஃப்ரான்ஸுக்கும் இங்கிலாந்துக்கும் போட்ல போயிட்டு வந்துட்டு இருப்பாங்க ஸோ ஃப்ரான்ஸ்க்கு போகிறதுக்காக ஜாவிஸ் லாரி கிளம்பி போயிட்டுருக்காரு அதுக்கு நடுவில் ஒரு லெட்டர் வருது அந்த லெட்டரில் ஒரு மேடம் வருவாங்க வெயிட் பண்ணுங்கள் டோவரில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை பார்த்தோன்னே லாரி என்ன சொல்கிறாரு அப்படின்னா ரீகால்டு டு லைஃப் அப்படின்னு சொல்கிறாரு இது என்னன்னு ஜெரி க்ரன்ச்சருக்கு புரியலை இருந்தாலும் அவன் கிளம்பி போயிடுறான் இவர் இந்த பக்கம் டோவருக்கு வர்றாரு ஜெரி கிரன்ச்சர் லண்டனுக்கு போயிடுறாரு லாரிக்கு ஒரு அறுபது வயசு இருக்கும் அவர் டெல்சன் பேங்க்கோட முக்கியமான ஆள் அவர் தான் ரொம்ப ட்ரஸ்டடு பர்சன் இவர்கிட்ட தான் அந்த மெசேஜ் வந்திருக்கு இவரும் அந்த மெசேஜில் சொன்ன மாதிரியே டோவரில் போய் ஒரு ஹோட்டலில் ரூம் எடுத்துகிட்டு தன்னோட கெஸ்ட்டு ஒருத்தர் வருவாங்கன்னு சொல்லியிருக்காங்களே அவங்களுக்கும் தனியாக ஒரு ரூம் எடுத்து வச்சுட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்காரு அவரும் சொல்லிடுறாரு அவங்க வந்தோடனே சொல்லுங்கள் நான் வந்து அவங்கள பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி ஒரு யங் லேடி வர்றாங்க அவங்க தான் லூசி மெனட் அவங்க ரொம்ப ஸ்வீட்டாக லவபுளாக இருக்காங்க லூசி வந்துட்டாங்க அப்படிங்கிற நியூஸை கேட்டானே லாரியே வந்து லூசியை பார்க்குறாங்க பார்க்குறப்போ லூசி வந்து சொல்கிறாங்க எங்கள் அப்பாவோட சொத்து ஏதோ பாரிஸில் இருக்காமே அதை பா அதை பார்க்க சொல்லி பாரிஸ் போக சொன்னாங்க பேங்க்லருந்து அதனால நான் அவங்க கூட வரேன்னு சொல்லியிருக்கேன் என்னையும் கூட்டிகிட்டு போகிறீங்களா அப்படின்னு அவங்க கேட்குறாங்க அப்போ தான் லூசிக்கு இவர் எங்கேயோ பார்த்த மாதிரி ஞாபகம் இருக்குது அப்படின்னு தோணுது என்ன அப்படின்னா சின்ன வயசில் பாரீஸ்லேருந்து அவங்க அப்பா அம்மா யாரும் இல்லாமல் பாரீஸ்லேருந்து லண்டனுக்கு யார் கூட வந்திருக்காங்க லாரி கூட தான் வந்திருக்காங்க இப்போது லூசிக்கு இவர் கூட நம்ம போகிறது சேஃப் தான் அப்படின்னு நினச்சிட்ருக்காங்க அப்போ தான் லாரி ஒரு சர்ப்ரைசிங்கான நியூஸ் லூசிக்காக வச்சுருக்காரு என்ன அப்படின்னா நீ உங்கள் அப்பா இறந்துட்டதாக தானே நினச்சிட்ருக்க இல்லை அவர் இன்னும் பாரீஸில் உயிரோடு தான் இருக்கார் அவர் இப்போ தான் பேஸ்டெல் பிரிசன்லேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அவரோட ஓல்டு சர்வெண்ட் தான் அவரை இப்போ பாதுகாத்து வச்சிட்ருக்காங்க அப்படின்னு இந்த நல்ல நியூஸை அவர் சொல்கிறாரு இதை கேட்டவுடனே லூசிக்கு அப்படியே சந்தோஷத்தில் மயக்கமே வந்துருச்சு உடனே லூசி மன்னட்டோட அட்டெண்டிங் பர்சன் மிஸ் ப்ராஸ் வந்து அவங்கள வந்து பார்த்துக்கிறாங்க அவங்க சரியானதுக்கப்புறம் லாரி லூசி மன்னட்டை கூட்டிகிட்டு பேரிஸ்க்கு போகிறாரு இப்போது பாரிஸில் என்ன நிலமை இருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் பாரிஸ் ரொம்ப அழகான சிட்டி தான் ஃப்ரான்ஸ்லேயே ரொம்ப அழகான சிட்டி பாரிஸ் அங்கே நிறைய பேர் லக்ஸூரியஸாக இருப்பாங்க கிங் நோபல்ஸ் த ரிச் பர்சன்ஸ் எல்லாமே ரொம்ப லக்ஸூரியஸாக ஹாப்பியாக வாழ்ந்துட்டு இருப்பாங்க அவங்களுக்கு கஷ்டம்னா என்னன்னே தெரியாது அப்படியே பணத்தை வாரி இறச்சி வேணுங்கிறதெல்லாம் என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க ஆனால் இது எல்லாமே ஒரு சைட் ஆஃப் த பாரிஸில் மட்டும்தான் இன்னொரு சைடில் அதே பாரிஸில் நிறைய ஸ்லம்ஸு கொஞ்சம் கூட பணம் இல்லாமல் வேலையும் இல்லாமல் சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் பசியும் பட்டினியுமா ஒரு கூட்டம் இருக்குது இந்த மாதிரி பாரிஸ் ரெண்டாக டிவைடாக இருக்குது ஒரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ரிச்சாக லக்ஸூரியஸாக வாழ்க்கை இருக்கிறவங்க இன்னொரு சைடு சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் கஷ்டப்படுறவங்க இந்த மாதிரி ரெண்டு டிஃப்ரெண்ட்டான பீப்புள்ஸாக இருக்காங்க இந்த ரிச் பீப்புள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த புவர் பீப்புளை கொஞ்சம் கூட மதிக்கவே மாட்டாங்க ஏதோ தூசியாக நினச்சிட்டு போயிடுவாங்க இதனால் அந்த புவர் பீப்புள் எல்லாத்துக்குமே அந்த கிங் மேலேயும் குவீன் மேலேயும் பயங்கரமான கோவம் ஒவ்வொரு நாளும் இது கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிச்சுக்கிட்டே வருது ஏதாச்சும் ஒரு சின்ன ஸ்பார்க் கிடைச்சாலும் போதும் அவங்க அப்படியே வெடித்து செதுற அளவுக்கு அவங்களோட மைண்டில் ஃபுல்லாக அவ்வளோ கோவம் இருக்குது பாரிஸில் செயின்ட் ஆன்டனி டிஸ்ட்ரிக்டில் முக்கியமாக ஒரு ஒயின் ஷாப் இருக்குது அதை யார் நடத்திக்கிட்டு வர்றாங்க அப்படின்னா மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் டிஃபாஜ் அவங்களும் ரொம்ப கீழ் லெவலில் இருக்கிறவங்க தான் அந்த அரிஸ்டோக்ரஸியை எதிர்க்கிறவங்க தான் அவங்க ரெண்டு பேருமே வந்து ரொம்ப ஸ்ட்ராங் மைண்டட் பீப்புள் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே ரொம்ப டிட்டர்மினேஷனோடு இருப்பாங்க அவங்களோட ஒயின் ஷாப் தான் இந்த ரெவல்யூஷனரிஸ் எல்லாத்துக்குமே ஒரு மீட்டிங் ஸ்பாட்டாகவே இருக்கும் முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா மிஸ்ஸஸ் டிஃபார்ஜ் எப்பயுமே கையில் நிட்டிங் வச்சு ரெண்டு த்ரெட் வச்சு அவங்க நிட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஸ்வெட்டர்லாம் பின்னுற மாதிரி பின்னிக்கிட்டே இருப்பாங்க அது ஃபுல்லாகவே அவங்க அந்த ரெவல்யூஷன் இருக்கு ரெவல்யூஷனுக்கு போடுற பிளான்ஸ் தான் இந்த மாதிரி ஒரு பதட்டமான சூழ்நிலையில் தான் லாரி லூசி இவங்க எல்லாருமே பாரிஸ்க்கு வர்றாங்க அந்த ஒயின் ஷாப் வச்சுருக்கிற டிஃபார்ஜ் தான் லூசி மென்னட்டாவோட அப்பா டாக்டர் கிட்ட முன்னாடி வேலை பார்த்துக்கிட்டு இருந்த ஒருத்தர் இந்த டாக்டர் மேனட் ரொம்ப நல்லவர் கைண்டானவர் நல்ல ஒரு டாக்டர் இவர் ஃப்ரான்ஸை சேர்ந்தவர் தான் லூசியும் ஃப்ரான்ஸை சேர்ந்தவங்க தான் சின்ன வயசுலேருந்து இங்கே கூட்டிகிட்டு போயிருந்திருப்பாங்க டாக்டர் மேனட் ரொம்ப நல்லவர் ஆனால் இவரை எந்த காரணமும் சொல்லாமல் பிடிச்சி ஜெயிலில் போய் போட்டாங்க இந்த கிங்ஸ் நோபல் பர்சன்ஸ்லாம் வந்து இவரை ஜெயிலில் போட்டாங்க ஏன் அப்படின்னா ரெண்டு பணக்காரங்க பண்ண தப்பு இவருக்கு தெரிஞ்சிருச்சு எங்கே இவரை வெளியே விட்டால் இதெல்லாம் சொல்லிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு இவரை ஜெயிலுக்குள்ளே போட்டுருவாங்க இது அவருக்கு ரொம்ப டிஸ்டர்பிங்காக இருக்கும் பல வருஷமாக அவர் ஜெயிலுக்குள்ளேயே இருக்கிறதுனால அவருக்கு இருந்த ஞாபகம் எல்லாம் போயிடும் அந்த மெடிக்கல் ப்ராக்டிஸ் எல்லாமே மறந்து போயிடும் ஆனால் அவர் ஜெயிலுக்குள்ளே இருந்ததுனால அவர் என்ன கற்றுக்கிட்டாரு அப்படின்னா ஷூ மேக்கிங் வந்து கற்றுக்கிட்டார் ஃபுல்லாக உட்காந்து ஷூ தைச்சிக்கிட்டே இருப்பார் அதுலேயே அவர் வந்து ஒரு மாதிரி க்ரேஸாக மாறிட்டார் இப்படி இப்படியே ரொம்ப நாள் போயிடுச்சு அப்படியே ஒரு இருட்டு அறைக்குள்ளேயே இருந்து பழகிட்டார் இப்போ அவரை ரிலீஸ் பண்ணிட்டாங்க யார் டேக் ஓவர் பண்ணியிருக்கா அவங்களோட கஸ்டடியை அப்படின்னா இந்த டிஃபாஷ் தான் அவரோட ஓல்டு சர்வெண்ட்டு லூசியும் லாரியும் வந்து அவங்க அப்பாவை பார்க்கணுன்னு கேட்குறப்போ டிஃபாஷ் நிறைய குறுகளான சந்துக்குள்ளே நிறைய இடத்துல கூட்டிகிட்டு போயிட்டுருக்காரு அதுக்கப்புறம் படி ஏற ஆரம்பிக்கிறாங்க அந்த இடம் ஃபுல்லாகவே அழுக்காக இருக்குது ரொம்ப தூரம் ஏறினதுக்கப்புறம் ஒரு டாப் ஆஃப் த பில்டிங்கில் போய் நிற்கிறாங்க அந்த கதவு பூட்டியே இருக்கு ஏன் இப்படி பூட்டி வச்சிருக்கீங்கன்னு கேட்டான் டாக்டர் மேனட் அப்படியே பூட்டின கதவுக்குள்ளேயே இருந்திருந்து பழகிட்டார் ஓப்பனில் வச்சா அவருக்கு வந்து பயமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு கதவை தட்டிட்டு டாக்டர் மனட்கிட்ட பேசுகிறாரு அவர் ரொம்ப சோகமாக ரொம்ப வீக்கான வாய்ஸில் பேசுகிறாரு கதவை திறந்து பார்த்தா அவர் வந்து எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டுமே இல்லாமல் இருக்கார் விசிட்டர்ஸ் வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னால் எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் காட்டாமல் அவர் பாட்டுக்கு ஷூ தச்சுக்கிட்டே இருக்கார் அப்புறம் பார்த்தா ஏதோ ஒரு லேடியோட ட்ரெஸ் தெரியுது அவர் நிமிந்து பார்க்குறாரு என்ன இது அப்படின்னு அவருக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு அப்புறம் கொஞ்சம் அந்த பொண்ணை ஒத்து பார்க்குறாங்க பார்த்தோடனே அந்த பொண்ணு கை வச்சு அப்பா அப்படின்னு சொல்கிறா அவருக்கு வந்து ஒன்றுமே புரியலை உடனே ஒரு பேக் எடுத்து அதுக்குள்ளே ஒரு கோல்டன் ஹேர் வச்சுருக்கார் அதையும் தன்னோட பொண்ணு அதாவது தன்னோட பொண்ணுக்கிட்டேருந்து வெட்டி எடுத்து வச்சுருந்த ஹேர் அந்த ஹேரையும் லூசி மேனட்டோட ஹேரையும் மேட்ச் பண்ணி பார்க்குறாரு ஒரே மாதிரி இருக்குது நிஜமாவா நீதானா அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்கள்லாம் சொல்ல வர்றாங்க அந்த பொண்ணு இருந்துட்டு அமைதியாக இருங்க யாரும் பேசக்கூடாது எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா காலை கட்டி பிடிச்சி அழுக ஆரம்பிக்குது உடனே அவங்க அப்பாவுக்கு தெரிஞ்சிருச்சு இது தன்னோட பொண்ணு தான் அப்படின்னு ரெண்டு பேரும் கன்சல் ஆகிக்கிறாங்க ரெண்டு பேரும் சேர்ந்துடுறாங்க ரீயூனியன் ஃபாதர் அண்ட் டாட்டருக்குள்ளே இருக்கிற ஒரு ரீயூனியன் முடிஞ்சிருது இப்போ லூசி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எவ்வளோ சீக்கிரம் நம்ம லண்டனுக்கு போக முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் லாரி என்ன சொல்கிறாரு அப்படின்னா டாக்டர் மேனட் உடம்பு சரி இல்லாமல் இருக்கிறாரு இவர் இந்த டைமில் எப்படி நம்ம போட்டில் கூட்டிகிட்டு போக முடியும் அப்படின்னு கேட்குறாங்க இல்லை இங்கே வந்து இவரை ரிலீஸ் பண்ணிட்டு நீங்கள் லண்டனுக்கு கூட்டிகிட்டு போகிறீங்க அப்படின்னு நோபல்ஸ்க்கு தெரிஞ்சால் அவங்க வந்து கொண்டுருவாங்க அதனால் இப்போ நீங்கள் இங்கேருந்து தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லா ஏற்பாடையுமே எல்லா ஏற்பாட்டையும் டிஃபாஜ் ரெடி பண்ணி மேனட் லூசி லாரி எல்லாத்தையுமே பத்திரமா லண்டனுக்கு அனுப்பி வைக்கிறாரு இதோட கண்டினியூஷன் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தவிர வேறு ஏதாச்சும் ஒர்க்குக்கு சம்மரி வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் விட்டி கார்டன்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் தி வீடியோ